சினிமாவில் மூணு சினிமா இருக்கும்பாங்க, எழுதும்போது ஒரு சினிமா, எடுக்கும்போது ஒரு சினிமா, எடிட்டிங்கில் ஒரு சினிமா அப்படின்ட்டு. இந்த ஒவ்வொரு சினிமாவும் ஒவ்வொரு இடத்துலையும் மோல்டாகி மோல்டாகி வந்தால் தான் ஒரு நேர்த்தியான நல்ல சினிமா வரும். அப்படியான சினிமாவில் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய யாருன்னா வெற்றிமாறன் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவர் நேர்த்தியாக கொண்டு வருவார் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து ரொம்ப வெற்றிமாறனுக்கு அடுத்து ரொம்ப நம்பகத்தகுந்த ஒரு டைரக்டராக இயக்குனர் லோகேஷ் கனகராஜை சொல்லலாம். கைதி படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் மனிதன் கைவரிசையை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. குத்துப்பாட்டு என்ற கூத்து இல்லை, ஜெயிலில் ஒரு கவர்ச்சி நடிகையை போட்டு அங்கே ஒரு 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 மாதிரி கமர்ஷியலாக கொண்டு வந்தோன்ற அந்த மேட்ரு இல்லை. கதநாயகி கிடையாது, ஒரே ட்ரெஸ்ஸு தான் ஹீரோவுக்கு, 4 மணி நேரம் தான் கதை, பகலே படத்தில் கிடையாது, ஃபுல்லாக இருட்டு தான். ஆனால் படம் பார்க்கும்போது ரசிகனோட மனசில் அப்படி ஒரு வெளிச்சத்தை பரவ விடுறாரு டேரக்டர். உண்மையிலே இது ஒரு இயக்குனருக்கான படம், ஒரு இயக்குனர் படம், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அசாத்தியமாக உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ரைட்டிங்காக மட்டும் அவர் ஒரு 3 வருஷம் உழைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கான ரைட்டிங் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. சும்மா ஒரு கிளுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் கூட அந்த கேரக்டரோட ஒரு ஸ்ட்ராங்காக நிற்குது. கார்த்தியோட நடிப்பு துளி கூட பருத்திவீரன் சாயல் எங்கேயுமே வந்துடாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா பருத்திவீரன் வந்து அவள் ஆழமாக பதிஞ்சிருச்சு நம்ம மனசில், அந்த சாயல் இல்லாமல் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் கூட வர தீனா, அவர் வந்து ஒரு பெஸ்ட் கேரக்டர் நரேன், அந்த ஒரு கையை வச்சுட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற அவருடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கையினா ஒரு கையில் ஒரு கையில் அடிபட்டுருக்கும். எப்படி பாதிலே விட்டு போகிறது, அந்த அளவுக்கு இந்த மாதிரி உள்ளே இருக்குது. கைதியோட கதையோட லைனை சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஒரு கொகைன் கடத்துகிற ஒரு பெரிய மாஃபியா, அவங்களுடைய சரக்கு எல்லாமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிடுது. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அவங்கள கைப்பற்றிட்டு போலீஸ் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அந்த போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஆண்டு கைதி ரிலீஸ் ஆன ஒரு கைதியாக கார்த்திக் வந்து போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் ஒரு நியாயமான கோரிக்கையை போலீஸ்ட்டை வைக்கிறாரு. அது வந்து தாய்மை கவிதை அப்படின்னு சொல்லலாம், தன் பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துடைய மெயின் கதாநாயகன், மெயின் ஆன்மா அப்படின்னா திரைக்கதை. அந்த ஆன்மாவுக்கு ஒரு அழகான உயிர் கொடுத்தது யாருன்னா சாம் சீஸோட பேக்ரவுண்ட் மியூசிக். அவர் சும்மாயே பேக்ரவுண்ட் மியூசிக்னா மனுஷன் கதகளி ஆடுவார் இல்லையா, அந்த படத்தில் புகுந்து விளாண்டுருக்காரு. குறிப்பாக ஒரு படத்துடைய ஒரு முக்கியமான இடத்துல கார்த்தியும் அவங்க பொண்ணும் சந்திக்கிற ஒரு இடத்துல ஒரு டியூன் ஒன்று கொடுத்துருப்பாரு, அட்டகாசம். அப்புறம் ஃபுல்லாக படம் நடுக இரவு தான், அந்த இரவு லாரி லைட் வெளிச்சமாக இருக்கட்டு, அந்த சின்ன போஸ்ட் வெளிச்சமாக இருக்கட்டு, ஜெயிலிருந்து வர சின்ன ஒளியாக இருக்கட்டு, எல்லாமே கேமரா விஷுவல்ஸ்லாம் வேறு லெவல். ஒரு சில இடத்துல படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல உலக சினிமா பார்க்குற ஒரு ஃபீல்லாம் உண்மையிலே கிடச்சிது. அதிகமாக தெரியலாம் இது, ஆனால் உண்மை தான் அப்படி தெரிஞ்சுது. அப்புறம் ஒரு பாயிண்டில் படம் வந்து ஒரு 2.5 மணி நேர படம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை டைட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டை கூட்டியிருக்கலாமோ அப்படின்ற எண்ணமும் லைட்டாக வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை நம்ம கமர்ஷியல் வெற்றி ஆகினா தான் நம்ம தமிழ் சினிமா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போகும், நம்ம தமிழ் சினிமா இன்னும் பெரிய அங்கீகாரத்தெல்லாம் அடையும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். இப்படி ஒரு வித்தியாசமான லைனை தொட்டதுக்காகவே இந்த கைதி முன்னாடி பிகில் போட்டு சரணடைய வேண்டியிருக்கு. செத்துருவோன்னு பயமா இருக்கா, சாவறதா இருந்தாலும் சண்டை போட்டு சாகணும் சார், பயந்து காலில் விழுந்து சாகக்கூடாது.